என்னப்பா நீங்க என்னோட பர்த்டேக்கு இவ்வளோ கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான்சி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வர இருக்கு தெரியுமா? அதை கடைசியாக பார்த்துக்கலாம். நீ இப்போ என்னோட கிஃப்டை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணு. சரி, ஓப்பன் பண்ணுறேன் பிங்கி. ரொம்ப தேங்க்ஸ் பிங்கி. தேங்க்ஸ் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஓப்பன் பண்ணி பார்த்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் பார்த்து வாங்கியிருக்கேன். என்னது இது? மேக்கப் செட் மாதிரி இருக்குது. ஹை, மேக்கப் செட்டே தான். ஓப்பன் பண்ணி பாரு, உள்ள ரெண்டு லேயர் இருக்கு, உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்தியா, ஒரு லேயர் ஃபுல்லாக ஐஷேடோ, இன்னொன்று ஃபுல்லாக ஃபவுண்டேஷன். இதை தேய்க்கறதுக்கு வந்து ப்ரஷ் கூட இருக்கு தெரியுமா? ரொம்ப சூப்பரா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட மேக்கப் செட்டே இல்ல. தேங்க் யூ பா. நான்சி அக்கா, அடுத்து நான் வாங்குன gift ஓபன் பண்ணுங்க அக்கா, ப்ளீஸ் அக்கா. டே சிந்து, குட்டியா இருந்துட்டு நீ கூட gift வாங்கிருக்கியா? சரி, உன்னோடதே ஓபன் பண்றேன். உன்ன மாதிரியே குட்டியா கியூட்டா இருக்குடா இந்த gift. என்னடா உள்ள சல்லு சல்லுன்னு சத்தம் வருது? ஒருவேளை கொலுசு வாங்கிருக்கியா? அக்கா, கொலுசு எல்லாம் இல்லக்கா, அது ஒரு டாய் தான். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும்க்கா. எங்க ஊர் திருவிழால வாங்கினது. ஏதோ ஒரு டாய் தான், பாக்கறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கே. இரு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். அக்கா, நீங்க கையில வச்சிருக்கிறது மேக்னெட்டிக் ஸ்டிக்குக்கா. அதால இந்த பாலை இந்த மாதிரி மேல தூக்கி அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கை வெளியில எடுத்துட்டீங்கன்னா பால் கீழே விழுகும். அந்த பால்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா அந்த ஹோல்ஸ்ல போடணும். நல்லா இருக்கு சிண்டு, இதை வச்சிருந்தா நல்லா டைம் பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நான்சி, அடுத்தது நான் கூட உனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட், நீ கேட்டுட்டு இருந்த கிஃப்ட் தான் வாங்கியிருக்கேன். ஓபன் பண்ணி பாரு. என்னப்பா நீங்க கூட வாங்கிருக்கீங்களா? எனக்கு தெரியாம எந்த டைம்ல என்ன விட்டுட்டு போய் வாங்குனீங்கன்னே தெரியல. எனக்கு இந்த பர்த்டேக்கு கிடைக்கிற மாதிரி எந்த பர்த்டேக்கும் இவ்வளோ கிஃப்ட்ஸ் கிடைச்சதே இல்ல தெரியுமா? வாவ், இது என்னப்பா, இது பட்டர்ஃப்ளை போட்டிருக்கு. அன்னைக்கு ரோஸ் வாங்கிட்டு வந்தா இல்லையா, ஒரு சீக்வன்ஸ் வர்க் ஆர்ட், அதே மாதிரி தான். உள்ள பாத்தீனா ரெண்டு பட்டர்ஃப்ளை இருக்குப்பா. இத டெக்கரேட் பண்றதுக்கு நிறைய சீக்வன்ஸ் அவங்களே கொடுத்திருக்காங்க. இந்த சீக்வன்ஸை வச்சு ஃபெவிகால யூஸ் பண்ணி இந்த பட்டர்ஃப்ளை மேல ஸ்டிக் பண்ணலாம். சூப்பரா இருக்கு விஜய். நான்சி, நெக்ஸ்ட் என்னோட gift ஓபன் பண்ணி பாரு, கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். என்ன ரோஸ், நீ தான் எனக்கு Dress கூட வாங்கி கொடுத்த, இப்போ gift-க்கு வேற செலவு பண்ணிருக்க. எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க? ஆனால் நீ வாங்கி கொடுக்குற கிஃப்ட் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியும். இருங்க, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உள்ள உன்ன மாதிரியே ஒரு டால் இருக்கு நான்சி. என்ன மாதிரியே டாலா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. நீ ஓப்பன் பண்ணி பாரு. அட, இது மியூசிக்கல் ஜுவல் பாக்ஸ் தானே? வாவ், இந்த டால் சூப்பராக டான்ஸ் ஆடுதுப்பா. ஹை, சூப்பராக மியூசிக் கூட வருது. கீழே நீ ஜுவல்லரி வச்சுக்கிற கூட கம்பார்ட்மெண்ட் இருக்கு, நீ யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கு ரோஸ், உன்னோட கிஃப்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. தேங்க்யூ ஸோ மச்பா. நான்சி, நான்சி, என்கிட்ட நிறைய பணம் இல்லை நான்சி, அதனால எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்ததையே நான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். என்ன ரோஜா இப்படி சொல்லிட்டேன், நீங்கள் எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ரோஜா, உன்னோட கிஃப்டோட ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா, சர்க்கிளா இருக்கு. ஹை, இது ஒரு ஜம்போ பென்சில் தானே? இல்ல நான்சி, இது ஒரு பென்சில் பவுச், கீழே ஜிப் இருக்கு பாரு. ஓபன் பண்ணி நீ உன்னோட ஸ்டேஷனரி ஃபுல்லா வெச்சுக்கலாம், ஸ்கூலுக்கு கூட எடுத்துட்டு போகலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரோஜா, தேங்க் யூ சோ மச் பா. நான்சி அக்கா, நான் ஒரு gift வாங்கியிருக்கேன், அது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதானு தெரியல. சோட்டு, நீ குழந்தமா இருந்துட்டு நீ கூட gift வாங்கியிருக்கியா? நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். இரு, ஓபன் பண்ணி பாக்குறேன். என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், கெஸ் பண்ண முடியலையே. ஹை, இதுவா? பாஸ்கெட் பால் கேமா? இது நீங்க பண்டிக்கு வாங்கி கொடுத்த மாதிரியே இருக்கு. எனக்கு இது அன்னைக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா, சூப்பரா இருக்கு. இது விளையாட தெரியும, இருங்க நானே ட்ரை பண்ணி பாக்குறேன். ஸ்லோவா அடிச்சா தான் விழுகும். இல்ல, ட்ரை பண்ணி பாக்குறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, தேங்க்யூ சோ மச் சோட்டு. நான்சி, இப்ப என்னோட கிஃப்ட நீ ஓபன் பண்ண போறியா இல்லையா? எதுக்கு பண்டி நான்சியை ஏமாத்திக்கிட்டு இருக்க? பண்டி என்ன என்னப்பா ஏமாத்துறா? பிங்கி, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு, நீ என்னோட கிஃப்ட ஓபன் பண்ணு நான்சி. பண்டி, நீ ஏதோ பண்றன்னு தெரியுது, ஆனா என்னன்னு புரியல. எப்படின்னு கொஞ்ச நேரத்துல தெரியாமையா போகுது? சரி, உன்னோட கிஃப்ட ஓபன் பண்ணி பாக்குறேன். ஹை, பாப்பிட் பேகா? எனக்கு பாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுதானே வாங்கியிருக்க பண்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பண்டி, தேங்க்யூ சோ மச் பண்டி. நீ எனக்காக நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருக்க. நான்சி, அதுக்கு உள்ள கூட நிறைய கிஃப்ட் இருக்கு, ஓபன் பண்ணி பாரு. உள்ள என்ன இருக்கு? ஹை, ஒரு யூனிகார்ன் பர்ஸ் இருக்குப்பா, ரொம்ப க்யூட்டா இருக்கு. அதுக்கு உள்ளேயும் நிறைய கிஃப்ட் இருக்கு, ஓபன் பண்ணி பாரு நான்சி. என்ன உள்ள உள்ள போய்கிட்டே இருக்கு? அட, ஆமா. ஹை,
எனக்கு இந்த இயர்ரிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு பண்டி. தேங்க் யூ பண்டி. பாப்பெட் பேக்குள்ள செக் பண்ண நான்சி, இன்னும் உன்னோட கிஃப்ட் முடியல. அதுக்குள்ள இன்னும் இருக்கு. உள்ள என்ன இருக்கு? இது என்னது? மொபைல் போனா? நான்சி, அது போன் இல்ல, போன் ஷேப்ல இருக்கிற எரேசர். அது எதுக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானே பணம் போட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன். உண்மையாவா? நான் உண்டியல்ல எதுக்கு பணம் சேர்த்தேன்னு உனக்கு தெரியுமா பண்டி? ஓபன் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. கரெக்டா நீ வாங்கணும்னு நினைச்சத தான் நான் வாங்கியிருக்கேன். அட ஆமா, நீ கார் தான் வாங்கியிருக்க. நீ எஸ் பண்ணது கரெக்டு தான் பண்டி. நான் வந்து உண்டியல்ல பணம் சேர்த்துனதே கார் வாங்குறதுக்கு தான். உங்க எல்லாத்துக்கிட்டையும் கார் இருக்குல்ல, என்கிட்ட மட்டும்தான் காரே இல்லை. அது தெரிஞ்சுதான் என்னோட உண்டியல்ல இருந்து பணத்தை எடுத்து வாங்கினேன். இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? உனக்கு வேணுங்கிற கலர்ல நீ பெயிண்ட் பண்ணிக்கலாம், உன்னோட இஷ்டம்தான். ஜாலி ஜாலி, நானே பெயிண்ட் பண்ணிக்குவேன். ரொம்ப தேங்க்ஸ் பண்டி, எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான்சி, பேசிக்கிட்டே இருக்காத, காரை ஓட்டி பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லு நான்சி. ஓகே, நான் காரை ஓட்டி பார்க்கறேன். சூப்பரா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. நான்சி, எங்க கார்ல கூட இந்த மாதிரி மேல ஓபன் பண்ணிட்டு நின்னுட்டு போற மாதிரி இல்ல தெரியுமா? உன்னோட கார்ல தான் இருக்கு. நான்சி, உனக்கு பிடிச்ச கலரா இப்பவே பார்த்து பெயிண்ட் பண்ணிரு, லேட் பண்ணாத. நீங்களே சொல்லுங்கப்பா என்ன கலர் பெயிண்ட் பண்ணலான்னு. நோ நோ நான்சி, இது உன்னோட கார். சோ என்ன கலர்னு நீதான் டிசைட் பண்ணணும். நாங்க இதுல இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ஒரு ரெண்டு மூணு கலர் ஒரு சின்ன ஏரியால அடிச்சு பாரு. அதுக்கப்புறம் எது பிடிச்சிருக்கோ அதை ஃபுல் காருக்கும் அடிச்சிரு நான்சி. ஏ நான்சி, உனக்கு கொரியர்ல இருந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்குப்பா. யார் அனுப்பிச்சாங்கன்னு ஃப்ரம் அட்ரஸ் கூட இல்ல தெரியுமா? எனக்கு யாரு கொரியர் பண்றது கிஃப்ட் எல்லாம் எனக்கு யாருன்னே தெரியலையே. ஓபன் பண்ணி பார்த்துட்டா தெரிய போகுது யார் அனுப்பிச்சாங்கன்னு. நான்சி, அந்த கிஃப்ட்டை கூட நானே ஓபன் பண்றேன். ஒருவேளை எங்க அப்பா ஊர்ல இருந்து அனுப்பிச்சிருப்பாரோ. ஆனா அப்படின்னு அவர் பேர் போட்டிருப்பாரு. எனக்கு என்னமோ அந்த புஷ்பா கேங் தான் அனுப்பிச்சிருப்பாங்களோன்னு தோணுது. காமெடி பண்ணாதீங்க. புஷ்பா எதுக்கு நமக்கு கிஃப்ட் அனுப்ப போறா? கண்டிப்பா புஷ்பாவா இருக்காது. அட என்னது இது? இது என்னன்னு தெரியலையே. இது என்னன்னு எனக்கு தெரியும் நான்சி. இது ஒரு ஃபேன் மாதிரி. இப்படி பிரஸ் பண்ணா இது ஃபேன் மாதிரி வர்க் ஆகும். நல்லா காத்து வரும். இதுக்கு உள்ள வந்து இது ஒரு பபிள்ஸ். இருங்க, ஓபன் பண்ணி ஊதி காமிக்கிறேன். ஹை, 2-in-1. இதை ஃபேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பபிள்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கிஃப்டா தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா ஏன் அவங்க பேரை போடவே இல்லை? ஏய் பண்டி, இது நீ செஞ்ச வேலை தானே? எனக்கு நல்லா தெரியும் பண்டி. எஸ் நான்சி, சத்தியமா இதை நான் அனுப்பல நான்சி. நான் ஏன் பேர் போடாம அனுப்ப போறேன்? எனக்கு இது கூட ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஃபேன் பிளஸ் பபிள்ஸ் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறக்கு.